லா ஆஃப் இன்வெஸ்டிங் முதலீட்டின் விதி. ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கணும், தீர விசாரிக்கணும், நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணணும். உங்களுக்கு எதை பற்றின அறிவு அதிகமாக இருக்கோ அதில் முதலீடு பண்ணணும். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த முதலீடு அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே முதலீடு அப்படிங்கிறத ஏதோ ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் பணத்தை போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறது, ஒரு புத்தகம் படிக்கிறது, ஒரு படம் பார்க்குறது, ஒரு நபரோட நேரத்தை செலவிடுறது, இது எல்லாமே ஒரு வகையான ஒரு முதலீடு தான். இப்போது இது ஏன் முதலீடு அப்படின்னா, நம்ம போன வீடியோஸில் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு இருக்கக்கூடிய மூலதனம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி உங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இன்டலெக்சுவல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது உங்களுடைய உடல், மனம் மற்றும் புத்திசாலித்தனமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தோடு உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களோ, அதை நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களோடு நீங்கள் பேசுகிறதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு எந்த அளவும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் ஒரு நபரோட பேசுகிறதன் மூலமாகவோ, இல்லை நான் ஒரு வீடியோ பார்க்குறதன் மூலமாகவோ, ஒரு புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாகவோ, ஒரு படம் பார்க்குறதன் மூலமாகவோ எனக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், என்னுடைய மனம் புத்துணர்ச்சி அடையும், எனக்கு புது ஐடியாஸ் கிடைக்கும், நான் புதிய விஷயங்களை கற்றுக்குவேன், எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கிடைக்கும் அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. அதில் உங்களுடைய நேரத்தை முதலீடு பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா தெரியுமோ அது சம்பந்தமான விஷயத்தை பணத்தை கொண்டுட்டு போய் முதலீடு பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட பேசுகிற நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேங்க, அதனால் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் விசாரிக்கும் போது தான் தெரியும், அவங்க கம்பெனி குறித்து எந்த விதமான ஒரு பெரிய அளவில் ஆராய்ச்சிகள், ரிசர்ச் எல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு பணத்தை கொண்டு போய் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான தவறான முதலீடுகளில் இறங்காதீங்க. த லா ஆஃப் பர்பஸ், நோக்கத்தின் விதி. நெப்போலியன் ஹில்லுடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, டெஃபினைட்னஸ் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வரையறை செய்யப்பட்ட ஒரு நோக்கம்தான் செல்வ செழிப்பான ஒரு நிலைமையை அடைவதற்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு. நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடையணும் அப்படின்னா முதல்ல தெளிவாக நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத குறிப்பிடணும். பொதுவாக பணம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பணம் எக்ஸாக்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை எக்ஸாக்டாக நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு வேகமாக அந்த வழிகளை உங்களால் பார்க்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு தெளிவாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு இலக்கை அடைவதற்கான தெளிவு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனம் எதை விரும்புதோ, எதை நோக்கமாக கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கு அது மும்முரமாக செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சக்தி. இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய இலக்குகளை உருவாக்குங்க. நிச்சயமாக அந்த இலக்குகள் உங்களுடைய கைவசமாகும். வெற்றி விதிகள் தொடரும்.